வணக்கம் மக்களே, போர் அடிச்சா மூட மாத்து உங்களை அன்புடன் வரவேற்பது ஈட்ஸ் நேத்து. ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு வந்து ஒரு புதுசா ஒன்று வந்து ட்ரை பண்ண போறோம். ஸோ நான் வந்து இன்னைக்கு ஒரு பழைய ஜீன்ஸ் பேண்ட் வச்சு நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு புதுசா ஒன்று பண்ண போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜிப்பு, மார்க்கர் பென் இதெல்லாம் இருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி வந்துட்டு ஒரு என்ன பண்ண போகிறோம், பவுச்சுன்னு சொல்கிறதா இது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு கிளாத்தை வந்து கட் பண்ணிட்டேன் முன்னாடியே, அதை எடுக்கும்போது வந்து கட் பண்ணிட்டா எடுத்தேன். ஸோ வந்து டபுள் லேயராக வந்து ஒரு கிளாத் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இது என்ன கிளாத்னு பார்த்தீங்கன்னா, ஜீன்ஸ் முன்னாடி சொல்லிட்டேன்ல, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஜெல் பென் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த துணியில் நல்லா ஜெல் பென் வச்சு எடுக்கும்போது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் எங்கள் வீட்டில் இருக்க நார்மல் நட்ராஸ் கீழே வந்து எடுத்துக்கிட்டேன் மெஷர்மெண்ட்டுக்கு. அண்ட் வந்துட்டு சிஸ்டர், அப்புறம் ஒரு ஜிப்பு, ஃபெவி பாண்ட் இருந்தது எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து பவுச் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்துட்டு நான் மெஷர்மெண்ட் வந்து மேலே ஒரு 20 சென்டிமீட்டர்னால் அது சென்டரில் பார்ட் வருதுல எப்படி, அது வந்து ஒரு 25 கிட்ட அந்த மாதிரி நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். அதாவது இப்படி ஒரு யூ ஷேப்டு வருதுல அந்த மாதிரி ஒரு பவுச்சை நான் பண்ணலான்னு பார்த்தேன். பட் இண்டிங் அது வேறு மாதிரி இருந்தது. ஸோ போக போக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஃபன் ஃபுல்லான வீடியோவை ஸ்கிப் மட்டும் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி நான் கொஞ்சம் மெஷர்மெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இப்போ வந்து டபுள் லேயராக வந்து கிளாத் உள்ளே நீங்கள் வேறு கிளாத் கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம். நான் ஜீன்ஸே கொடுத்தா இன்னும் நல்லா திக்காக இருக்குமேனு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்ட்டே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஃபெவி பாண்ட் வச்சு அது ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா ஸ்டிச் பண்ண போகிறேன். நீங்கள் உங்ககிட்ட ஃபேப்ரிக் க்ளூ இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஸ்டிச் கூட பண்ணிக்கலாம், அது ரொம்ப பெஸ்ட்டு. ஃபேப்ரிக் க்ளூ இந்த ஃபெவி பாண்டை விட ஸ்டிச்சிங் வந்து நல்ல பெஸ்ட் மெத்தடு. ஸோ அது பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்டிச்சிங் கொஞ்சம் பயமாக இருந்தது, அதனால் நான் வந்து ஃபெவி பாண்ட் வச்சு ட்ரை பண்ண போகிறேன். ஸோ ஸ்டிச்சிங் வச்சு நம்ம ஃப்யூச்சரில் ஏதாவது வீடியோ பார்க்கலாம். பிகாஸ் எனக்கு இந்த மாதிரி ஹேண்ட்மேட் பவுச்சஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் வந்துட்டு நானே செஞ்சு நானே யூஸ் பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் அந்த ஸ்கூலுக்குலாம் வந்து வித்தியாசமாக வந்து ஸ்டேஷ்னரி திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து அந்த மாதிரி நானே செஞ்சு எடுத்துகிட்டு போகிற பழக்கமும் இருக்குது. நான் கடைக்கு போனாலே நல்லா டிஃப்ரெண்ட்டாக எரேசரு, அதை பார்த்தா எரேசர் மாதிரியே இருக்காது, லிப்ஸ்டிக்கு அப்புறம் வந்து க்ரீமு இந்த மாதிரிலாம் வித்தியாசமாக எரேசர் வந்து ஷேப்பில் விற்பாங்க. அண்ட் ஷார்ப்னர் கூட நான் வந்து க்ரீம் மாதிரி இருக்கும், பாக்ஸ் ஒரு பேக்கெட் மாதிரி க்ரீம் மாதிரி இருக்கும், அது வந்து ஷார்ப்னர் இந்த மாதிரிலாம் நான் வித்தியாசம் வித்தியாசமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ அது மாதிரி வந்து ஜீன்ஸில் வந்து என்கிட்ட பவுச் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். பட் வந்து அப்படி ஒரு விஷயம் தயாரிக்கவே இல்லைன்ற மாதிரி எனக்கு ஒரு நியூஸ் வந்தது. அதனால் நான் வந்து நானே ஹேண்ட்மேடாக பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நாமளே நம்ம கையால் லவ்வோடு செஞ்சு யூஸ் பண்ணும்போது அது இன்னும் ஒரு ஸ்பெஷலாக இருக்கும்ல. அதனால தான் நான் இப்போ வந்து ஃபெவி பாண்ட் போட்டு அழகாக வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஃபெவி பாண்ட் வச்சுட்டு நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இதே வந்து நம்ம ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணோம்னா இன்னும் வேலை மிச்சம், அது டக்குனு நம்ம கையை வச்சே பண்ணி விட்டலாம். ஃபெவி பாண்ட் வந்து வேஸ்ட் ஆயிருமோன்னு எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, அதனால் வந்து டாட் டாட்டாக வச்சு அதுக்கப்புறமா வந்து ஸ்டிக் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ இதே மாதிரி ரெண்டு சைடு நான் வந்து ஒட்டிகிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ நான் ஒட்டி எக்ஸஸாக இருக்கிற ஓரத்துலலாம் இருந்ததில்ல அதையுமே கட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா துணி திக்காக இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி உள் பக்கம் இருக்குல்ல, அதை வந்து நம்ம பக்கம் பார்த்த மாதிரி மடக்கிட்டு இப்போ ஆக்சுவலாக திருப்பி வச்சுட்டு அதை வந்து நம்ம வந்து ஷேப்புக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ வந்து நான் இப்போ எந்த மாதிரி ஷேப் வேணுமோ மடக்கிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மடக்கி சென்டரில் ஜிப்பு அந்த ரெண்டுத்தையும் ஜாயிண்ட் அதில் அந்த இடத்துல ஜிப்பு வச்சுட்டு ஓரத்தில் வந்து மற்ற டிசைன்ஸ்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு, மற்ற டிசைன்ஸ்னால் டிசைன் இல்லை அந்த இடத்துல ஜாயின் பண்ணுறதை வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜிப்பு வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் வந்து இந்த பவுச்சி அழகாக மடக்கி இந்த இடத்துல வச்சு ஸ்டிக் பண்ண போகிறேன் இப்போது. பட் இப்படி வச்சு ஸ்டிக் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு வேறு மாதிரி பிரச்சனை வரும். பிகாஸ் நம்ம வந்து இப்படி வச்சு ஒட்டினோம்னா ஒரு உள்ளே வந்து ஜாயின் பண்ண முடியாது, அது வேறு மாதிரி கஷ்டமாயிடும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ளூ வச்சு ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நாங்கள் வந்து இந்த ஜிப்பு வச்சு பார்த்தோம்ல, அது அப்படியே திருப்பி வேறு பக்கமாக, அதாவது உள் பக்கம் ஜிப்பு இருக்கிற மாதிரி நம்ம திருப்பி விட்டதும் அது வெளிப்பக்கம் வர மாதிரி நான் வந்து வச்சு ஒட்டிக்கிறேன் இப்போது. ஸோ இப்போ அது மாதிரி வந்து ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ ஒட்டினதுக்கப்புறம் நான் இன்னொரு ஒர்க் ஒன்று பண்ணியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி வந்து நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன், அதாவது ரெண்டு எட்ஜி இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். அண்ட் வந்து ஓரத்தில் வந்து இந்த மாதிரி எல் ஷேப்பில் வந்து கட் பண்ணியிருக்கேன், அதாவது எட்ஜஸில் வந்து ஒரு எல் ஷேப்பில் ஒரு கட் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும்தான் நான் பண்ண சேஞ்சஸ். இப்போ நான் வந்து அது மாதிரி கட் பண்ணியிருக்கேன்.
இதெல்லாம் பார்த்திங்கன்னா உள்பக்கம் நடக்கிறது. இதெல்லாம் வந்து நம்ம பவுச் உள்ளே வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்திருக்கோம். அது அந்த கிளாத் மெட்டீரியல் தான் இப்போ வெளியில் தெரியுது. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து செட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ அந்த எல் ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் வந்துட்டு அந்த மேலே கொஞ்சம் எம்போஸ்டாக, அது எம்போஸ்டாக இல்லை, மேலே டி ஷேப்பில் இருக்கும் போது அந்த கீழ் பார்த்துருக்குல்ல, அதை ரெண்டத்தையும் வந்து ஒட்டிக்கலாம். ஜிப்பு மட்டும் விட்டுருங்க, ஜிப்பு இருக்கிற கேப் வந்து விட்டுருங்க. ஸோ இப்போ அந்த இடத்த ரெண்டுத்தையும் நான் வந்து ஒட்டிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா அந்த எல் ஷேப்பில் ஒரு சைடு வந்து ஹோல் இருக்குது. ஸோ இதை வந்து இந்த மாதிரி மடக்கிட்டோம்னா டி ஷேப்பில் கிடைக்கும் நமக்கு. ஸோ இது மாதிரி நம்ம நாலா பக்கமும் வந்து மடித்து அந்த இடத்த வந்து கரெக்டாக ஒரு லைனாக வந்து நம்ம ஸ்டிப் மாதிரி வச்சு ஒட்டிக்க போகிறோம். அவ்வளோதான் நம்ம பவுச்சோட ஒர்க்கு. ஸோ அதை பண்ணிட்டோம்னா நம்ம பவுச் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இப்போ வந்து அதை பண்ண போகிறோம் இப்போது. ஸோ இப்போ வந்து நம்ம அதை ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். அண்ட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பவுச் வந்து உள்ளே ஜிப் இருக்குதுல்ல, அதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். அப்போ தான் நம்ம ஒட்டினதுக்கப்புறம் நம்ம பவுச்சை வந்து நம்ம நார்மல் சைஸ், நார்மலாக நம்ம எப்படி யூஸ் பண்ணுமோ அந்த மாதிரி கொண்டு வரதுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். அப்படி நம்ம வச்சு ஒட்டிட்டோம்னா நமக்கு திரும்ப கொண்டு வரது கஷ்டம், ஜிப்பு வந்து ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் வந்து நம்ம அந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளூ வந்து எந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக பிச்சுட்டு வருது அதெல்லாம் செக் பண்ணி வந்து ஒட்டிடலாம். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒட்டும்போது பர்ஃபெக்டாக அது அப்படியே ஒட்டாது. அதனால் நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு தான் நம்ம ஸ்டிக் பண்ணணும். இதை ஸ்டிச் பண்ணாலுமே வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அது மாதிரி வந்து இப்போ நாலா பக்கமும் நான் வந்து ஒட்ட போகிறேன். ஸோ வாங்க அது மாதிரி ஒட்டலாம். ஸோ இப்போ வந்து நம்ம டி ஷேப்பில் இருந்தது ஃபஸ்ட்டு ஒரு பார்ட் வந்து ஒட்டியிருக்கோம்ல, அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு அதை ஒட்டிட்டு அதை காயட்டும், அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை பண்ணிடலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் ஒட்டி இப்போ ரெடியாக இருக்குது. இதை வந்து இப்போ அன்ஃபோல்ட் வந்து நம்ம திரும்ப வந்து நம்ம நார்மலாக ஃபோல்ட் பண்ண போகிறோம். நார்மலாக இது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொண்டு வர போகிறோம். அதுக்காக நான் இப்போ வந்து ரொம்ப பொறுமையாக ரொம்ப இதுவாக வந்து பிரிச்சிட்ருக்கிறேன். ஏன்னா இது வந்து எடுக்கும்போது பிஞ்சிடுச்சுன்னா கொஞ்சம் வம்பு இல்லை, அதனால தான். இதே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பயம் இருக்காது உங்களுக்கு. அதனால் வந்து இப்படி பார்த்து வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பத்திரமாக எடுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நல்லா திக்காக வேற இருக்குதுல்ல, அதனால் வந்து எடுக்கும்போது ஏதாவது ப்ளேஸ் வந்து பிஞ்சிடுச்சுன்னா வம்பு. ஸோ அதனால தான். ஸோ பல தடைகளுக்கு பிறகு இதை பிரித்து நான் வந்து எடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்மளோட பவுச் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்து பென்சில் அப்புறம் நான் கொஞ்சம் மார்க்கர் இதெல்லாம் வந்து போட்டு வச்சுக்கலான் இருக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம டூட்லிங் பண்ணும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது அதனால் டூட்லிங் பவுச்சாக அதை நான் வந்து மாற்றிட்டேன். அண்ட் இது வெளியில் எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிறனால நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஃபோன் வைக்க முடியாது, பட் சின்ன சின்ன ஆக்சசரிஸ் ஏதாவது லிப்ஸ்டிக் வைக்கிறீங்கனாலோ இல்லை காஜல் வைக்கிறீங்கனாலோ அண்ட் வந்து லிப் பாம் யூஸ் பண்ணுறதுனாலோ அதை வச்சுக்கலாம். அண்ட் எதாவது குட்டி குட்டி க்ரீம் காம்பேக்ட் பவுடர் கூட இதில் அழகாக வச்சிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் செஞ்சுருக்கிறேன். இப்போ காம்பேக்ட் பவுடர் அண்ட் கேஷ் வந்து வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஸ்கூல் போகிறீங்கன்னா இதில் வந்து பென்சில்லாம் வச்சுக்கலாம். அண்ட் வந்துட்டு இப்போ ஸ்கூல் போகிறீங்கன்னா பென்சில்லாம் வச்சுக்கலாம். அப்புறம் வேறு என்ன வைக்கலாம், காலேஜ் போகிறீங்கனாலும் அங்கே என்ன தேவைப்படுமோ அதெல்லாம் வச்சுக்கலாம். ஸோ எனிதிங் உங்களோட யூஸ் வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு பொறுத்து தான் இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட பவுச்சை நான் இப்படி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் எப்பயும் சொல்கிறதான், ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கஷ்டப்பட்டால் சொல்லுங்கள் ஆல் இஸ் வெல். மறக்காமல் எழுத்துருங்க சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல். அண்ட் உங்கள் மனசில் தோன்றதை அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். வருகைக்கு நன்றி.